நிறைய விஷயத்தை என் வாழ்க்கையில் நான் உணராமல் இருக்கிறேன் பாஸ்டர், அதாவது அனுபவிக்காமல் இருக்கிறேன். என்னென்னு தெரியல, நல்லா தான் ஜெபம் பண்ணுறேன், ஆனால் உணரவும் இல்லை அனுபவிக்கவும் இல்லை. அப்படி யாராவது நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் விசுவாசிக்க வேண்டிய ஒரு பலமான வார்த்தை இருக்குங்க. மார்க் 5 29 வசனம் பாருங்க. அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தாள். வஸ்திரத்தை தொட்ட அந்த மகள் தன் சரீரத்தில் சுகத்தை உணர்ந்தாள், தன் வேதனை நீங்கிறதை உணர்ந்தாள். நம்முடைய வாழ்க்கையில் குடும்பத்தில் நிறைய கட்டம் நமக்கு இருக்குது, வேதனை மேலே வேதனை, சோதனை மேலே சோதனை, சோர்வு அடைஞ்சு போயிருக்கிறோம். ஒன்றும் நீங்கிற மாதிரி உணரவும் இல்லை, கண்ணு பார்க்கவும் இல்லை, உடம்பு அனுபவிக்கவும் இல்லை. உண்மையா இல்லையா? இன்னைக்கு விசுவாசிங்க இந்த வார்த்தையை. கர்த்தர் இந்த ஓய்வு நல்ல பெரிய காரியத்தை செய்வார். நம்பி இந்த நாளை ஸ்டார்ட் பண்ணுங்க. எல்லாவற்றையும் அனுபவித்து உணர்கிற ஒரு நாளாக இந்த நாள் மாறும். ஆமென்.